அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனு கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு போராட்டமே வாழ்க்கை. இந்த போராட்டமே வாழ்க்கை அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக யாருக்கு இருக்கும்? சில பேர் வந்து பிறந்ததுலேருந்தே வாழ்க்கை முழுதும் போராட்டங்கள் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜான் ஏறுனா முளம் சறுக்குதுபாங்க, ஜான் ஏறுனா முளம் சறுக்குது. அப்போ வாழ்க்கையில் எப்படித்தான் நம்ம டெவலப்மெண்ட் ஆகிறது? ஜாதக ரீதியாக ஏதாவது ப்ராப்ளமா இல்லை அந்த ஜாதகரே ப்ராப்ளமா? அந்த என்னென்னு கேட்டிங்கன்னா முறையாக எந்த காரியத்தையும் செய்ய தெரியாது. அப்போது ஜாதகருக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா அல்லது ஜாதகருடைய கிரக அமைப்புகள் அப்படி இருக்கா? எதனால் சில பேருக்கு மட்டும் வாழ்க்கை தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது, என்னதான் ஜாதகர் புத்திசாலியாக இருந்தாலும் மிகப்பெரிய மேதையாக இருந்தாலும் கிரக அமைவுகள் சரியாக இல்லாவிட்டால் எந்த விதமான பலனையும் ஜாதகரால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். நாம யோகங்களில் சில நாம யோகங்கள் இருக்குது. அந்த நாம யோகங்களில் பிறந்தவங்களுக்கு வந்து வாழ்க்கைங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு வேதிபாதம் நாம யோகத்தில் எடுத்துக்கோங்களேன், அந்த வேதிபாத நாம யோகத்தில் பிறந்தவங்களாம் வாழ்க்கையில் போராட்டமே வாழ்க்கையாக தான் இருக்கும். என்னதான் நீங்கள் பரிகாரங்கள் சொன்னாலும் சரி, அவர்கள் அந்த நாமயோகத்தில் பிறந்துட்டாலே ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சாமானியமாக அவர்களுக்கு கிடைக்காது. ஆரம்பத்துலேருந்து பார்த்தா பல விஷயங்கள் அவங்க டார்ச்சர் மேல் டார்ச்சர், அடி மேல் அடி, வத மேல் வத, சித்திரம் மேலே சித்திரப்பட்டுத்தான் ஒரு நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு போ, இந்த குறிப்பிட்ட நாமயோகம் அப்படி தான் பண்ண வைக்கும், அவங்க அப்படி தான் இருக்கும், வாழ்க்கை தரம் இருக்கும். சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னமும் லக்னாதிபதி நீசமாயிருப்பார், ராசி அதிபதி நீசமாயிருப்பார், ஐந்து குடையவனு கெட்டு போயிருப்பார், ஒம்பது குடையவனு கெட்டு போயிருப்பார். அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி, ராசி அதிபதி, ஐந்தாம் அதிபதி, ஒன்பதாம் அதிபதி இவர்கள் கெட்டு போனாலே அவர்கள் வாழ்க்கை சொல்லிக்கிற அப்படி இருக்காது. லோ லெவலில் இருக்கிற ஆளுகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த அமைப்புக்குள்ளே கட்டாயம் வந்து விடுவார்கள். அப்போது ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கோ அதைப்படி தான் அவர்கள் வாழ்க்கை தரம் நடக்கும் அப்படிங்கிறத உண்மையாக ஒரு கருத்தை நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கலாம். லக்னாதிபதி, ராசி அதிபதி, ஐந்தாம் அதிபதி, ஒன்பதாம் அதிபதி இவங்க கெட்டு போயிருந்தாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அது இல்லாமல் சில குறிப்பிட்ட நாமயோகங்கள் இருக்குது, அந்த நாமயோகங்களை பிறந்தாலே வாழ்க்கை தரம் போராட்டமாகத்தான் இருக்கும். ஆக போராட்டமே வாழ்க்கை என்பது இவர்களால் எடுத்த முடிவல்ல, ஜாதக ரீதியாக அமைந்த முடிவு. அதை எதிர்த்து இவங்க என்ன போராடினாலும் வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வர முடியாது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஜாதக அமைப்பே சான்று. ஸோ போராட்டமே வாழ்க்கை என்பது ஜாதக அமைப்பை பொறுத்தது. நன்றி, வணக்கம்.